தமிழர்களின் கலை பண்பாடு வாழ்வியல் வரலாறு தொடர்பான காணொலிகளை காண லகரம் தடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேரறியாளனுடைய விடுதலை, காங்கிரஸ் கட்சி மட்டும் அவர்களுடைய விடுதலையை எதிர்ப்பது ஏன்? காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க இருக்கு. வேறு எங்காவது எதிர்ப்பாக யாராவது சொல்லியிருக்காங்களா? ராகுல் காந்தி அவர்களே குறிப்பிட்டிருக்காரு, எங்களுடைய அப்பா வந்து எங்களுக்கு வந்து மன்னிக்க கற்றுக் கொடுத்துருக்காரு, நாங்களே மன்னிச்சுட்டு சொல்றாங்கல்ல, உங்களுக்கு ஏன் வந்து அதை வந்து நீங்க கடுமை எதிர்க்கிறீங்க? என்னுடைய பதிலை நீங்களே சொல்றீங்க. நான் கேட்கிறேன், அவர் இப்ப சொல்லல. அதை இப்போ இந்த விஷயத்தில் வந்து பேரவர்களுடைய விடுதலையை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனிப்பட்ட அது சட்ட ரீதியாக வந்திருக்கு. பாஜகவுமே இந்த விடுதலையை வந்து எதிர்க்கிற ஒரு விஷயமா தெரியுதுல்ல. இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து பாஜகவும் காங்கிரஸும் ஒன்று நிற்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வராரு. தம்பி, நீங்கள் வந்து தப்பு தப்பாக யோசிக்கிறீங்க. உங்கள் கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. பாஜகலாம் யார் இதை பற்றி கருத்து சொல்லியிருக்காங்க? அது வெளிப்படையாக சொல்லு. அண்ணாமலை சொல்லு. அண்ணாமலை அண்ணாமலை நான் மனுஷனாக மதிக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பாஜகவுடைய தலைவர். தம்பி, உனக்கு தலைவராக இருக்கட்டும், எனக்கு என்னன்ற அரசியலுக்கு அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறீங்க, ஒரு குற்றத்திற்கு வந்து மரண தண்டனை வந்து தீர்வாகுமா? தீர்வாகாதான் எல்லாரும் சொல்றாங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்கள் இந்த விடுதலையை வந்து எதற்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக பார்க்குறீங்க? அவர் என்ன சுதந்திர போராட்டத்துக்காக உள்ளே போயிட்டு வந்தவரா? இந்த விடுதலை வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வந்து தமிழ்நாடு சூழல் வந்து மாறி இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த உணர்வோடு பேசுகிறவருடைய கருத்தை நான் மதிக்கிறேன். ஆளுநர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பல, இப்படி ஒரு டாக்லாம் வரும்பொழுது இந்த ஆளுநரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய பொசிஷன் இப்ப நான் என்ன சொன்னேன், கவர்னர் சூப்பர் பவர் இல்ல, அமைச்சரவையுடைய மாநில சட்டமன்றத்துடைய சுருக்கெடுத்து தான் கவர்னர். அவர் தன் விருப்பத்திற்கு எதையும் செய்ய முடியாது. இழகரம் வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பேரறியாளனுடைய விடுதலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக கட்சிகள், திமுக சார்ந்த கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவை சார்ந்த தோழமை கட்சிகளாக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளுமே வந்து அவருடைய விடுதலையை வந்து வெகுவாக வரவேற்றிருக்காங்க. ஒரு புறம் வந்து இப்படி இருக்க, மறுபுறம் வந்து அவருடைய விடுதலைக்கு வந்து திமுக தான் காரணம், இல்லை இல்லை அதிமுக தான் காரணம் சொல்லிட்டு இப்படியும் பல்வேறு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கும் பொழுது, இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் அவர்களுடைய விடுதலையை எதிர்ப்பது ஏன்? காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க இருக்கு. வேறு எங்காவது எதிர்ப்பாக யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் காங்கிரஸ் தான் கேட்குறேன். இல்லை, அதைத்தான் கேட்குறேன். காங்கிரஸில் அகில இந்திய தலைவியோ அல்லது அகில இந்திய நிர்வாகிகளோ அல்லது பக்கத்தில் இருக்க கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஏன் பாண்டிச்சேரியிலையோ இதை எதிர்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா? ராகுல் காந்தி அவர்களே குறிப்பிட்டிருக்காரு, எங்களுடைய அப்பா வந்து எங்களுக்கு வந்து மன்னிக்க கற்றுக் கொடுத்துருக்காரு, நாங்களே மன்னிச்சுட்டு சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு ஏன் வந்து அதை வந்து நீங்கள் கடுமை எதிர்க்கிறீங்க? அப்போ நீங்களே என்னுடைய பதிலை நீங்களே சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், அவர் இப்போ சொல்லலை. அதை 3 ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற போது சிங்கப்பூரில் ஒரு சர்வதேச ஊடகவியலாளர்கள் சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்பிலேயே அவர் சொல்கிறார், சிறையில் இருக்கிற அந்த 7 பேரையும் நானும் என்னுடைய தங்கையும் என்னுடைய குடும்பத்தாரும் நாங்கள் எப்போதும் மன்னித்து விட்டோம், சட்ட ரீதியாக அவர்கள் விடுதலை ஆவதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி 3 வருஷம் ஆகுது. அதனால் அவர் தெளிவாக சொல்லிட்டார், சொன்னதற்கு பின்னால் இந்த குழப்பம் தேவையில்லை. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து அவருடைய விடுதலையை வந்து நாங்கள் எதிர்த்து நாங்கள் வந்து வாயில் வந்து துணி கட்டி போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி, அது நீங்கள் சரியாக கவனிக்கல. அழகிரி சொல்கிற போது பத்திரிகாரன் கேட்குறாங்க, அகில இந்திய தலைமையை கேட்டு பண்ணிங்களான்னு கேட்கலை, அவங்க ஒத்துக்கலைன்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்ட்டார். இப்போ நம்ம அழகிரி அவர்களை வந்து நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் தலைவராக பார்க்கக்கூடாது, இந்த கருத்தில் வந்து தனியாக பார்க்க, அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு அவரே சொல்லியிருக்கிறார். மேற்கொண்டு அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும், அவர் சொன்னது தான் தனிப்பட்ட கருத்து. இல்லை, இப்போ இந்த விஷயத்தில் வந்து பேரவர்களுடைய விடுதலையை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனிப்பட்ட அது சட்ட ரீதியாக வந்திருக்கு. இல்லை, இன்னொன்று உங்களை நீங்கள் யோசிக்காத கோணத்தில் ஒன்று சொல்கிறேன், இந்திய அரசியல் சட்டம் என்பது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது. கடைசியாக பல பேர் தான் அந்த அரசியல் நிர்ணய சபையத்தை உருவாக்குறதே காங்கிரஸ் ஆட்சி தானே. 1000 பேர் வரணும் நிர்ணய சபை உறுப்பினர்கள். அம்பேத்காருடைய தலைமையில் இன்னும் முக்கியமாக 5-6 பேர் அதில் உண்டாங்க. சில முக்கியமான சட்டங்களை நிறைவேற்றுகிற போது, குறிப்பாக ஆட்சி மொழின்னு வர்ற போதெல்லாம் அது ஓட்டெடுப்பெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சட்டத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதை
யாராவது காங்கிரஸ்காரர்கள் எதிர்ப்பார்களேயானால் அவர்கள் காங்கிரஸையே எதிர்ப்பதாகத்தான் பொருள். இல்லை, இந்த இடத்துல உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தான் இதை பார்க்குறேன் நான். இதை எங்க நான் சொன்னது சரியான் மட்டும் தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியினால்தான் உருவாக்கப்பட்டது அரசியல் சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் விடுதலையாக இருக்கிறாரு. அப்ப இவர் விடுதலையான தப்புன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா காங்கிரஸ் உருவாக்கி அந்த சட்டமே தப்புன்னு அர்த்தம். இவருடைய விடுதலையை ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சில இடத்துல காங்கிரஸை சார்ந்தவர்கள் அல்லது வந்து இது எதிர்க்கக்கூடியவங்க வந்து பேசும் பொழுதுலாம் அதில் பாதிக்கப்பட்ட அப்பொழுது பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டராக ஒரு லேடி வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து பேசுகிறாங்க, இது வந்து எங்களுக்கெல்லாம் இழைக்கப்பட்ட ஒரு அநீதினு பேசுகிறாங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அது அந்த நீதி அவங்க கேட்க வேண்டியதுதான். இந்த பிரச்சனையும் சரியா தப்பான்னு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அவர்களுக்கு அநீதி ஏற்பட்டது. இந்த விடுதலைக்கும் அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கும் என்ன சம்பந்தம்? எந்த வகையில அவங்களுக்கு அநீதி ஏற்படுது? அதுல வந்து குற்ற சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளியாக பேரறிவாளன் பார்க்கப்படுகின்றார் சார். திரும்பி திரும்பி அதே பேசுறீங்களா? சட்ட ரீதியா தானே வெளியிட்டிருக்காங்கன்றா. அவர் குற்றவாளியாவே இருக்கட்டும், என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது வேறு, அவர்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் உங்கள் பார்வையில் அவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு ஒத்துக்கொண்டாலும் குற்றவாளிகளாக இருந்ததுக்கு பின்னால் தான் ரிலீஸ் பண்றாங்க. உங்க புரிதலுக்காக நான் சொல்றேன். தேசப்பிதா மகாத்மா காந்தி, அவர் கொலை நடந்தது டெல்லியில், அந்த கொலை வழக்கு நடந்தது. நாராயணன் ஆப்தே கோட்ஸே அவங்க தூக்கில் போட்டாங்க. கோபால் கோட்ஸே, கோட்ஸேனுடைய தம்பி, அவனுக்கு ஆயுள் தண்டனை. அந்த ஆயுள் தண்டனையை மகாராஷ்டிரா சிறையில் இருந்தார். அவரை விடுதலை செய்தது யாரு? ஜனாதிபதியா? உச்சநீதிமன்றமா? பாராளுமன்றமா? பிரதம மந்திரியா? மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் ஆட்சி தான் விடுதலை செய்தது. அதனால இது புரிதல் இல்லாமல் பேசுகிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, புரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். அதனால சட்ட ரீதியாக வெளிவந்திருப்பதை சொன்னால் அவர்களுக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இந்த கருத்தில் வந்து இவருடைய விடுதலை வந்து காங்கிரஸ் வந்து ஒரு சார்பாக எதிர்க்கிற மனநிலை தெரிந்தாலுமே கூட பாஜகவுமே இந்த விடுதலையை வந்து எதிர்க்கிற ஒரு விஷயமா தெரியுதுல. இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து பாஜகவும் காங்கிரஸும் ஒன்று நிற்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. தம்பி, நீங்கள் வந்து தப்பு தப்பாக யோசிக்கிறீங்க. உங்கள் கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. பாஜகலாம் யார் இதை பற்றி கருத்து சொல்லியிருக்காங்க அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். அண்ணாமலை, அண்ணாமலையை நான் மனுஷனாக மதிக்கிறேன். அந்த கட்சிக்கு தலைவராக இருக்க அரசியலுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டினுடைய பாஜகவுடைய தலைவர். தம்பி, உனக்கு தலைவராக இருக்கட்டும், எனக்கு என்னன்ற? அரசியலுக்கு அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு வருஷம் கூட ஆகல, தமிழர் பிரச்சனை தான் அவர் பேசுறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னால கர்நாடகாவில் இருந்து நான் கன்னடன் என்று சொல்லிக்கொள்வதே பெருமை அடைகிறேன். காவிரி பிரச்சனை வந்தால் நான் தமிழகத்துக்கு ஆதரவாக இருக்க மாட்டேன், கர்நாடகம் தான் ஆதரவாக இருப்பேன். நான் இறக்கும் வரை கன்னடாக இருக்க வேண்டும் என்று சொல்றேன். ஒரு பிரச்சனையை பேசும்போது விவரம் தெரிஞ்சவன்ட்டு விவாதிக்கிறது தான் நம்ம விவாதிக்க முடியும். பைத்தியக்காரன் பேச்சுக்கெல்லாம் விவாதிக்க முடியாது. திரு அண்ணாமலையை குறிப்பிடுறீங்களா? நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இல்லை, நான் அவரை தான் குறிப்பிட்டேன். இல்லை, நான் சொன்னதை நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுங்க, அது உங்க விருப்பம். பேரறிவாளன் விடுதலையை வந்து ஒரு விடுதலையா பார்த்துட்டா வந்து இப்போ அது எதிர்க்கக்கூடிய சில நபர்கள் இங்கே இருக்கிறாங்க சார். அவங்க வந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நீங்கள் இந்த விடுதலையை வந்து எதற்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக பார்க்குறீங்க? அவர் என்ன சுதந்திர போராட்டத்துக்காக உள்ளே போயிட்டு வந்தவரா? அவரை வந்து நீங்கள் ஒரு கொண்டாட்டமாக வரவேற்கிற இது, இந்த விடுதலை வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வந்து தமிழ்நாடு சூழல் வந்து மாறி இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த உணர்வோடு பேசுகிறவருடைய கருத்தை நான் மதிக்கிறேன். விடுதலை ஆவதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, அது நியாயம்தான். அதை ஒரு கொண்டாட்ட மனப்பான்மையோடு பார்ப்பது அவர்களுக்கும் இந்த அடிப்படை விவரம் தெரியாமல் பேசுறாங்க. இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இந்த விடுதலைக்காக உண்மையிலேயே போராடியவர்கள் கூட வேறு கொண்டாடல, சம்பந்தம் இல்லாத பல பேர் தான் கொண்டாடுறாங்க. அதனால அதை தங்களுடைய சுயநலத்திற்கு ஏதாவது பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் நினைக்கிறாம ஒழிய கொண்டாடுகின்ற மன்னோடைய தவறு. இதில் இன்னொன்று, நீங்கள் முன்னால் சொன்னீங்களே பிஜேபி சொல்லுதுன்னு, மகாத்மா காந்தி கொலையில் சிறைக்கு போயிட்டு வந்த கோபால் கோட்ஸே வெளியில் வருகிற போது இவங்களுடைய மூதாதைகள் தான் இந்து மகாசபைக்காரங்க தான் ஆயிரக்கணக்கான பேர் பெரிய ஊர்வலத்தோட வான வேடிக்கையோட கூட்டு வந்தாங்க. அதையும் நீங்க மறக்க கூடாது. பேரறிவாளனுடைய விடுதலை வந்து அவர் ஒருத்தருடைய விடுதலை வந்து மற்ற இருக்கக்கூடிய அவர் அனைவருக்குமே பொருந்தும் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டப்பூர்வம் நிச்சயமா பொருந்தும். ஒரே வழக்கு, ஒரே குற்றச்சாட்டு தான், ஒரே மாதிரி ஆயுள் சிறை கொடுத்தவர்கள் இந்த ஆறு பேர், ஏழு பேரும். அதுல ஒருவர் தனியாக வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் விடுதலை ஆயிருக்கிறாரு. இப்போ அந்த அடிப்படையிலேயே இவங்க நீதிமன்றத்துக்கு தான் போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது.
உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக ஒன்றை சொல்லிட்டாங்க. கவர்னருடைய உரிமை என்னங்கிறத தெளிவுபடுத்தினாங்க. அமைச்சரவை கூட்டத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ போடுகின்ற தீர்மானத்தை அவன் காலதாமதப்படுத்தக்கூடாது, உண்மை ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா திருப்பி அனுப்பணும். ரெண்டாவது முறை அதே தீர்மானத்தை அனுப்பினால் கையெழுத்து தான் போடணுமே ஒழிய சட்டமன்றத்திற்கோ விட அல்லது அமைச்சரவை விட உச்சகட்ட அதிகாரம் படைத்தவர் கவர்னர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாளைக்கு தமிழக அரசவை அமைச்சரவை கூடி அவங்க தீர்மானம் போட்டு அனுப்பினாலோ அல்லது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பினாலோ அவர் கையெழுத்து தான் போட்டாகணும். போட்டதுக்கப்புறம் இவங்க விடுதலை ஆயிடுவாங்க. இப்போது பேரறிவாளர் விடுதலையாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம நீட்டை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதாக சொல்லிட்டு நம்ம சட்டமன்றத்தை தீர்மானம் எழுப்பி அதை வந்து ஆளுநர்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாத்துலேயுமே வந்து ஆளுநர் வந்து காலதாமதம் செய்கின்றார், ஆளுநர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலை, இப்படி ஒரு டாக்லாம் வரும்பொழுது ஆளுநர் வந்து இந்த சட்டத்தில் வந்து ரொம்ப முதன்மைப்படுத்தப்படுறாருங்களே, இந்த ஆளுநரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவருடைய பொசிஷன்? இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே அதுதானே. கவர்னர் சூப்பர் பவர் இல்லை, அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மாநில அமைச்சரவையினுடைய மாநில சட்டமன்றத்துடைய சுருக்கெழுத்து தான் கவர்னர். அவர் தன் விருப்பத்திற்கு எதையும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஆண்டுக்கு ஒரு முறை கவர்னர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரா? அதில் பேசுகிற போது வணக்கம்ன்றதும் நன்றிங்கிறது கூட அவராக நினைக்கிறத படிக்க முடியாது. அமைச்சரவையிலிருந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே படிக்கிறதா அவருடைய வேலை. பல விஷயங்களை மக்கள் புரிந்துகளை, இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. இன்னும் பச்சையாக சொல்லப்போனால் எனக்கு ஒன்றும் தயக்கமே இல்லை, அரசு ஊழியருக்கு இவருக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி அவ்வளோதான். மக்கள் பிரதிநிதியை விட இவருக்கு எப்படி அதிக அதிகாரம் இருக்கும்? ஜனாதிபதிக்கு உங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஜனாதிபதி நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் போட்ட ஓட்டு மூலமா. அவருக்கே கூட நீங்க மேலோட்டமா பார்த்தா அவர் தான் முடிவெடுக்கிறார் உங்களுக்கு தோணும், ஆனா அதுவே இல்லை. இந்த பேரறிவாளர் வழக்கிலேயே அதை நான் தெரிந்து கொள்வதற்கு நான் போட்ட ஒரு ஆட்சியில் போட்டதான் அந்த தூக்கு தண்டனை நிறுத்துவதற்கே காரணமா இருந்துச்சு. என்ன இருக்குன்னு கேட்டா, கருணை மனுவை அவர் நிராகரிக்கிறாங்க. நான் விசாரிக்கிற போது என்ன சொன்னா, அந்த ஜனாதிபதி அவரே இந்த முடிவை எடுக்க முடியாது, உள்துறையிலிருந்து என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் அவர் முடிவெடுக்கணும்னு சொன்னாங்க. அதை இன்னும் கொஞ்சம் விசாரித்தேன், அந்த உள்துறை கூட அவர்கள் ஜனாதிபதிக்கு சொல்வார்களே ஒழிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் கூடி அவர்கள் விவாதித்து தான் அதை சொல்லணும்னுச்சு. எனக்கு ஒரு சின்ன ஆர்வம், ஒன்றுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் என்றால் இந்த முடிவெடுக்கிற போது அவர் கலந்து கொண்ட உள்துறை அமைச்சரை தவிர வேறு யார் யார் கலந்து கொண்டிருப்பார்கள் என்பதற்காக நான் ஒரு ஆர்டிஐ போட்டேன். அதில் அப்படி ஒரு கூட்டமே நடக்கவில்லைன்னு கொடுத்தாங்க. அந்த அந்த கடிதம் தான் ராம்ஜே தோலானி கோர்ட்டில் கொடுத்த ஒரே ஒரு சாட்சியம். அப்போ இவர்கள் கொடுத்ததே தப்பு, அதை வைத்துக்கொண்டு ஜனாதிபதி முடிவெடுத்ததும் தப்பு, அந்த மாதிரி வந்துச்சு. அதனால் மறைமுகமாவது ஜனாதிபதியாக இருக்கிறவருக்கே அவருக்கு நேரடியாக முடிவெடுப்பதற்கு உரிமை இல்லை என்கிற போது அவரால் நியமிக்கப்பட்ட கவர்னருக்கு எப்படி உரிமை இருக்க முடியும்? ஜனநாயகம் என்பது மக்களாட்சி, மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு தான் அதிகாரம் இருக்க முடியும், அதிகாரிகளுக்கு இல்லை. பேரறிவாளனுடைய விடுதலையும் அது தொடர்பாக ஒரு பொதுவாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு தாக்கம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றத்திற்குமே வந்து மரண தண்டனை வந்து தீர்வாகாது அப்படின்னு சொல்கிற டாக் வந்திருக்குங்க. இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறீங்க, ஒரு குற்றத்திற்கு வந்து மரண தண்டனை வந்து தீர்வாகுமா? தீர்வாகாதான் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் நான் என்னுடைய கருத்து அதுதான், மனிதன் பிறப்புக்கு நாம் காரணம் இல்லை, அதுபோல் இறப்புக்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாதுன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதாபிமானம் இருக்குது. ஒரு மனிதன் குற்றம் செய்ததற்கு பின்னாலே அவனுக்கு தண்டனை என்பது அவனை திருத்துவதற்காக இருக்க வேண்டுமே ஒழிய அவனை இம்சிக்க இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தில் எனக்கு 100% உடன்பாடு உண்டு. தண்டனை தருவது தான், அதுக்காக அவனை கொலை செய்வதில்லை. இறைவன் கொடுத்தவரை இறைவன் பறிக்கலாமே ஒழிய நாம் அதை பறிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது உலகத்தில் இருக்கிற எந்த நாடாக இருந்தாலும் எந்த மனிதனாலும் அது பொருந்தும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.